ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசிக்கலி நேற்று எபிசோட்ல இருந்து ஒரு விஷயம் புரியுது, நல்லதே சொன்னாலும் திரும்ப திரும்ப சொன்னால் யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு. ஆரியை பார்க்கும்போது நம்ம கற்றுக்கலாம். அண்ட் அனிதா மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அவங்க எதுனாலும் சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்களா, கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது பெட்டர், முக்கியமாக பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே, ஏன்னா ஸ்பேஸே இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இல்லையா, ஸோ தள்ளி இருக்கிறது பெட்டர். அண்ட் அர்ச்சனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கடைசியில் அவங்களோட அந்த பத்திரத்தையே கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, கொஞ்சம் கொடுக்கப்பட்ட பொருளை ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். பத்திரம் பத்திரம். அண்ட் ரியோவை நம்ம என்னமோன்னு நினைச்சோம், நல்ல கோவக்காரர், அது சண்டை போடுவார், இப்படி பேசுவாருன்னு. கடைசியில் அனிதா கூட சண்டை போட்டு கண் கலங்கி போய் படுத்துட்டாரு. அண்ட் நேற்று பாலா ஹைலைட் ஆகலான்னு நினச்சிருப்பார் போல இருக்கு, பட் பத்திரத்தை எடுத்து மறைச்சி வச்சுட்டு நான் தான் இந்த வாரம் ஹைலைட்டுன்னு சோம்சேகர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அனிதா யாராவது ஏதாவது என்ன சொன்னீங்க அவ்வளோதான் உங்களை அப்படின்னு எல்லாருமே மிரட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ அனிதா தான் டான் மாதிரி இந்த வீக் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் சனம் எது யார் சொன்னாலும் நம்மளை ஏதோ குறை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. பேசிக்கலி அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த பாலாவனால அப்படின்ற ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நேற்று எபிசோடில் நடந்துச்சு அண்ட் இந்த வாரம் ப்ரொமோ பற்றியும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லேட்டஸ்டான அப்டேட்டும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே ஆரி அண்ட் சனம்க்கு ஒரு சின்ன கிளாஷ் வர பார்த்தது. அதாவது சனம் வந்து கிளீனிங் டீம் இல்லை, ஆக்சுவலி அவங்க வந்து கிச்சன் டீம், ஆனால் அவங்க போய் கிச்சன் கிளீனிங் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பாத்திரம்லாம் ஒரே ஒரு நாள் தான் தேவைப்படுது, அது அங்கே ஸ்டாக் ஆகிருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஆனால் ஆரி வேலடான ஒரு ரீசன் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு அதை அங்கே வைங்க நான் பார்த்துக்கிறேன். பட் சனம்க்கு வந்து அது கேட்டுக்க பிடிக்கல. ஸோ அவங்க என்னமோ ஆரி கூட சம்வாட் காலையிலேருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து லேட்டரான எபிசோடில் வந்து ஒரு ஃபைட்டில் போய் முடியுது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து தான் அனிதா. நேற்று தான் நான் அனிதா மறுபடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா அனிதா வந்து எல்லாருக்கூடியுமே ஃபைட் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி அவங்க நேச்சரே அதுவா இல்லை எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு பார்க்க சொல்கிறார் ஆரி, பார்த்துட்டு கூட இருக்குன்றாங்க. அதோட ஆரி வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லைம்மா கரெக்டாக தான் இருக்குது, இல்லை கூட இருக்குன்றாங்க. இவங்க உன் வாய்க்கு அப்படி தெரியுது, நீ வந்து இனிப்பும் உப்பும் கொஞ்சம் கூட தான் சொல்கிற, டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சதில் எந்த தப்பும் இல்லை, உன் வாய்க்கு அப்படி இருக்குமானதில் கோமாயி உள்ளே போய் கொண்டாரம் படுத்துட்டு மறுபடியும் வந்து ஆரி பக்கத்தில் நிற்கிறாங்க. சரி ஆரி சின்ன பொண்ணு தானே, மறுபடியும் கேட்போன்னு, என்னம்மா அனிதா கோமா, என்னம்மா அனிதா கோமான்னு ரெண்டு மூணு தடவை கேட்குறாரு. ஏன் நமக்கு கூட தெரியல அனிதா வந்து இல்லைன்னு சொன்னது, ஆனால் ஆரி மூணு தடவை கேட்கும்போது அதான் இல்லைன்னு சொன்னனே அப்படின்னு ஆரி கேட்கலன்றாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஒரு லத்தார்ஜிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லாமல் இருந்தால், அனிதாக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, இல்லை அனிதாக்குன்னு இல்லாமல் பிக்பாஸ்க்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எதிராளியை வந்து மொக்க பண்ணுற மாதிரி பேசுகிறதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அது அப்படியே மெயின்டைன் ஆகும், இல்லைனா அவங்களுக்கு இறங்கிடும். ஸோ அடுத்ததாக பார்த்தா, எதையுமே இது வரைக்கும் பெருசாக பிரச்சனையாக பார்க்காத ஜிதன் ரமேஷ் கூட அவருக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்றதுனால சைட் டிஷ்ஷாக முட்டை கேட்டார். ஆனால் அதை தர முடியாதுன்னு அனிதா சொல்லிட்டாங்க, நைட்டுக்காக தரோன்னு. ஸோ அதனால் அஃபண்ட் ஆகி உள்ளே வந்து நிஷா அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து கத்திரிக்காய் பிடிக்காதுன்றதுனால முட்டை கேட்டேன், ஆனால் அது கிடைக்காதான், இனிமேல் நான் அடுத்த வாரத்துலேருந்து எனக்குன்ற அந்த முட்டையை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதோட நிஷா அண்ட் அர்ச்சனா ரெண்டு பேருமே பேசுகிறாங்க, யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும், அது அவங்களோட முட்டை தானே அப்படின்ட்டு. ஸோ இந்த முட்டை பிரச்சனை வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வருது. ஆக்சுவலி வெளியில் இருக்கிற நமக்கு தெரியாது, உள்ளே இருக்கிறவங்க எவ்வளோ க்ரேவிங்காக இருக்காங்க ஃபுட்டுக்காக. எஸ் ஒரு கிராமத்து டாஸ்க் கண்டிப்பாக வந்து எவ்ரி எபிசோட் ஆஃப் பிக் பாஸில் இருக்கும். அண்ட் இந்த வாரம் வந்து கிராமத்து டாஸ்க் தான். ஸோ பாட்டி வந்து ஊரில் இருக்காங்க, அர்ச்சனா தான் பாட்டி. ஸோ அந்த பாட்டியை யாருமே பார்க்க வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா பிள்ளைங்க எல்லாமே வந்து வெளியூருக்கு போயிட்டாங்களாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி லைன். ஸோ திரும்பி எல்லாரும் வந்து சொத்து பிரிக்கிறதுக்காக வராங்க. ஸோ இந்த டைம்லேயும் ஒரு புள்ள வந்து அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் திருட போகிறாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே திருடிட்டாங்க, அது யாருன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி ஷோ ஸ்டார்ட்லேயே வந்து அந்த லாக்கருக்குள்ளே இருந்த தங்கம் அண்ட் வேறு ஏதோ விலை மதிப்பில்லாத பொருட்கள் ஏதோ ஒரு பையில் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ரம்யா, கேபி அண்டு சோம்சேகர் இவங்க மூணு பேர் கேங்கும் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க தான் ஆக்சுவலி திருடர். பிக் பாஸ் அர்ச்சனாக்கு ஒரு சொத்து பத்திரம் கொடுக்குறாங்க, இந்த சொத்து பத்திரத்தை பத்திரமா வந்து ஒரு லாக்கரில் பூட்டி வைக்கணும்னு. ஆனால் அதை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு, பட் நேத்தோட எண்டிங்லேயே வந்து பார்த்தோம்னா சோம்சேகர் அதை திருடிட்டார். எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஜாலியாக உட்காந்து கும்பலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அனிதாவை சும்மா கேஷுவலாக வந்து ரியோ வந்து சும்மா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு, இல்லைனா ஏன் இப்படி பண்ணுற கொஞ்சம் ஜாலியாக இரு, எல்லாரும் ஏன் இப்படி பண்ணுறேன்னு என்னமோ கேட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அனிதா வந்து ரியோ கூடயும் வந்து ஷி வாஸ் பிக்கிங் அப் ஃபைட். என்னன்னு பார்த்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் நீங்கள் எப்படி திரும்பிடலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த ஒரு பிரச்சனையை இழுத்து ரியோவை நம்மளுக்கு காட்டில் ஏதோ ஒரு மேலாம் பேசியிருக்காங்க போல இருக்குது அவன் இவன். ஸோ ரியோ பயங்கர டென்ஷன் ஆகி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறமா தப்பாக இருந்தான்னு உள்ளே வந்து படுத்தாச்சு. ஸோ இதை வந்து கேப்டன்ற முறையில் விசாரிக்க போனால் ஆரிக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா அவர் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி வாங்கி கட்டிக்கிட்டாரு.
ஸோ ஆரி, நிஷா அண்ட் ரியோ இவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க. அதுக்கு நிஷா வந்து அதுக்கு காலில் விழுந்துடுறேன்னு சொல்வியா, அவ்வளோ பெரிய குலக்கத்தமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பட் அட் த சேம் டைம் அனிதா வந்து எல்லாருக்கூடையும் இப்படி சண்டை வளர்த்துட்டு இருக்கிறது நல்லதாக தெரியல. ரியோ லிட்ரலி கொஞ்சம் கண் கலங்கி என்னதாம பண்ண சொல்கிற வேற, அந்த பொண்ணு என்ன அவன் இவன்லாம் பேசுது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுனாங்க. அடுத்ததான் சனம். சனம்க்கு ஆக்சுவலி ஜித்தன் ரமேஷா ஹஸ்பண்டா அவங்க வந்து கேரக்டரில் கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பொண்டாடி பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு ஹஸ்பண்டா சூப்பராக அவரோட கேரக்டர் பண்ணாரு. பட் ஆனால் குழந்தைங்களா வந்து பாலா அண்ட் சிவானியை கொடுத்தது ஆக்சுவலி பிக் பாஸோட விளையாட்டு தான். ஸோ அவங்களால ஒழுங்காகவே நடிக்க முடியல. ஸோ சனம் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் கேமரா பக்கத்திலே போய் நின்று எனக்கு மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லைனா பிக் பாஸ் ரூம்க்கு கூட போய் கேட்குறாங்க, அதாவது எனக்கு வேறு ஏதாவது கேரக்டர் தர முடியுமா, வேறு மகனாக தர முடியுமா அப்படின்னு. நீங்கள் உங்களோட கேரக்டர் செய்யுங்க, இது ஒரு டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ பாலாவுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா பாலா தன்னோட தங்கச்சியான் சிவானி, ஸோ தங்கச்சியை பக்கத்துலேயே வச்சிட்ருக்காரு. இது எந்த கேம்னு தெரில, நல்லாவே இல்லை பார்க்கவும். இல்லை ஆக்சுவலி ஆஜி தான் வந்து சிவானியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் பேசணும். பாலா சிவானியை தான் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தால் எப்படி ஆஜித் கிட்ட வந்து பெர்ஃபார்ம் கூட பண்ண முடியாது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா ஆஜிதா பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் சனம்க்கும் வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு பாலான்ற ஒரு கேரக்டர் இருக்கிறனால. அண்ட் காலையில் ஆரிக்கும் சனம்க்கும் நல்ல ஒரு கிராஷ் நடக்க பார்த்துச்சுன்னு இல்லையா, அது மறுபடியும் தொடர்ந்துச்சு. சாப்பாடு வேஸ்ட் பண்ணி யாரோ குப்பையில் கொட்டியிருக்காங்க அப்படின்றதா ஆரி வந்து நீங்களா அப்படின்னு சனம் கிட்ட கேட்டார். ஆமாம் நான் தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், இல்லை ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை நெக்ஸ்ட் டைம் பண்ணல இப்படி சொல்லியிருக்கலாம். அது தெரியல நாங்கள் அப்புறம் தெரியும் நாங்கள், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பூரா பாலா மேலே இருக்குது. பையன் கேரக்டரை கொடுத்துட்டு ஒரு ஃபேமிலியாக நடிக்க முடியலேன்னு. ஸோ அந்த கோவத்தை பூரா ஆரி மேலே காட்டி பயங்கர பிரச்சனையாகி இவங்க அழுது நீங்கள் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு ரகலை பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் பாலா வந்து பெரிய பிளான் போடுறாரு, அதாவது சிவானி கேபி பாலா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து திருட போகிறாங்களாம் அந்த ஒரு பத்திரத்தை. எப்படி திருட போகிறாங்களாம், அதாவது பாலா மேலே தான் எப்போவுமே எல்லாரோட கவனம் இருக்குமா, ஸோ பாலா போய் தூங்கிடுவாராம். ஸோ அந்த ஃப்ரீ டைமில் வந்து கேபி போய் வெளியில் திருடணுமா ஆஜித்தோட சேர்ந்து. ஸோ இந்த பிளானெல்லாம் ஆக்சுவலி எல்லாத்தையும் கேட்டுட்டு கேபி வந்து நான் பாலாவை நம்பலை, நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்கன்னு ரம்யா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ரம்யா அண்ட் சோம்சேகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக நிஷாவோட ஹெல்ப்போட அந்த பத்திரத்தை ஒரு வழியாக ஃபஸ்ட் டேலேயே திருடிட்டாங்க. அண்ட் சோம்சேகர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டாரு. இது வந்து தெரியாமல் அர்ச்சனா யார் இன்னைக்கு பாதுகாக்க போகிறீங்க, யார் இன்னைக்கு லாக்கரை பாதுகாக்க போகிறீங்கன்னொன்னே லாக்கரில் முதல்ல இருக்கான்னு பாருமான்னு ரியோ சொல்ல திறந்து பார்த்தா லாக்கரில் இல்லை பத்திரம். அஃப்கோர்ஸ் அது சோம்சேகர் கிட்ட தான் இருக்குது. இதை தான் நேற்று பிக்பாஸோட எண்டிங்கில் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க ஹவுஸ் பூரா. ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரோமோ பார்த்தோம்னா நேற்று சோம்சேகர் எடுத்த அந்த ஒரு பத்திரத்தை இன்னைக்கு பாலா வேற எங்கே இருந்தோ எடுத்திருக்காரு. ஸோ பாலா மேலே ரொம்ப வந்து டவுட் பண்ணுற கேபி, நீங்கள் நாலு பேரும் ஒரு செட்டு நான் தனியாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க போல் தெரியுது. பட் அதுக்கு நானாக ஃபஸ்ட்டு எடுத்தேன் அந்த லாக்கர்லேருந்து, நான் அப்படி எடுக்கலை அப்படின்ட்டு யாரடா அதை எடுத்தது அப்படின்னு அவர் கேட்க சோம்சேகர் நைஸாக சிரிச்சுட்டே நழுவி போயிடுறாரு. ஸோ இதுதான் நேத்து பிக் பாஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களோட உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.